இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த கதையோட பேரு கிரம் பைலட். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததும் ஒரு பொண்ணு சிவப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு காலையில வாக்கிங் போயிட்டு இருப்பா. காதுல ஹெட்போன் மாட்டிட்டு அருமையான ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். அதை ஏன் முணுமுணுத்துட்டு அப்படி காட்டுக்குள்ள போய்கிட்டு இருந்தவ திடுதுப்புன்னு ஏதோ வந்து அட்டாக் பண்ணுதுங்க. கடிக்கிற சத்தம், உடையிற சத்தம், தசை கடிபடுற சத்தம், எலும்பு நொறுங்குற சத்தம் இதெல்லாம் கேட்கும். இது போக அவ காதுல மாட்டியிருந்த அந்த ஹெட்போன் சத்தமும் கூடவே கேட்கும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா நம்ம படத்தோட ஹீரோவர் தான். தான் காதலிக்கிற பொண்ணை ப்ரொபோஸ் பண்றதுக்காக மோதிரத்தை வாங்கிட்டு தன்னோட போலீஸ் ஃப்ரெண்டோட இவங்க ரெண்டு பேருமே டிடெக்டிவா வேலை பாக்குறவங்க. தன் ஃப்ரெண்டோட அப்படியே கிளம்பி போற சமயம் ரோட்ல போற ஏதோ ஒரு பொண்ணை பார்ப்பான். அந்த பொண்ணோட மூஞ்சி அப்படி கொடூரமா விகாரமா இருக்கிறத பார்த்து ஒரு கணம் இவனே பயந்து போவான். அதுக்கப்புறம் ஏதோ நம்ம பார்வையில தான் பிரச்சனை நினைச்சிட்டு ஃப்ரீயா விட்டுறான். அப்புறம் அந்த கொலையை பத்தி கேள்விப்பட்டு அங்க விசாரணைக்காக வந்திருக்காங்க. சுத்தியும் முத்தியும் தேடி பார்த்தா செத்து போன அந்த பொண்ணோட உடல் உறுப்புகள் எல்லாம் கிட்டத்தட்ட 14 பாகமாக பிச்சு மேயப்பட்டிருக்குது. கை காலெல்லாம் தனித்தனியா அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு கிடக்கும். அங்க ஒரு பெரிய ஃபுட் பிரிண்ட், காலடி தடம் இருக்கும், ஷூவோட தடம் இருக்கும். அது ஒண்ணுதான் கில்லர் சம்பந்தப்பட்ட இவங்களுக்கு நம்ம நாட்டுல பல மாநிலங்கள்ல அவன் ஒரு தேடப்படும் குற்றவாளின்னு கொடுத்திருக்காங்க. உயிரோடவோ பணமாகவோ அவனை பிடிக்கிறதுக்கு உத்தரவு இருக்கு. நல்ல வேலைதான் பண்ணிருக்கிறேன்னு பேசிட்டு போவார். அதே சமயம் உயரதிகாரி கூப்பிட்டு விட்டதா சொல்ல இவனும் திரும்பி பார்த்தா உயரதிகாரி வராருங்க. கேப்டன் எல்லாரும் கூப்பிடுறாங்க. நீ யாரையாவது சுடுறதா இருந்தா சரியான ஆளை சுடணும். நீயும் சரியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்க. உன்னோட ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் இது, முதல் கொலை இது, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, டாக்டர் போய் எதுக்கும் பாத்துக்கோங்கிறாப்ல ஒரு நார்மலான ஒரு அட்வைஸ் போடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நைட்டு தூக்கம் எங்க வராம அப்படியே வாக்கிங் போவார். அந்த ட்ரக் ஆண்டியோட ட்ரக்குள்ள போய் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறார். அதுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரக்கங்களோட ஒவ்வொரு இனத்தோட பேரையும் டிராயிங்கோட வரைஞ்சிருக்காங்க. காலையில ஒத்தவளை பார்த்தானே அவ ஒரு இனத்தை சேர்ந்தவ. இப்படி எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அந்த பக்கம் வந்துருவா. ஒண்ணு இல்ல, தூக்கம் இல்லாதனால அந்த பக்கம் வந்து ஏதோ புத்தகத்தை பாத்துட்டு இருந்தேன், வா படுக்க போலாம்னு படுக்க போயிடறாங்க. அப்ப திடீர்னு இவங்க வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேட்க சுத்தியும் முத்தியும் பாத்துட்டு போவான். ஒண்ணும் தெரியாது, ஆனா யாரோ இவனை வாட்ச் பண்றாப்லதான் தெரியுது. இதெல்லாம் ஒரு பக்கம்னா மறுபடியும் அடுத்த கொலை ஆரம்பம். அதுவும் எப்படின்னு பாருங்க, ஒரு ஆளு கொரியர் வேலை பாத்துட்டு இருக்கான், போஸ்ட்மேன் வேலை பாத்துட்டு இருக்கான். லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பொண்ணு ரெட் கலர் டிரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணை பார்த்து தான் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாங்க. அவ்வளவுதான், ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்ட அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போய் சேரல. ஸ்கூல்ல இருந்து என்ன இன்னும் உங்க குழந்தை வரலன்னு கேட்ட பின்னாடி தான் குழந்தை காணாம போன பற்றி தெரிய வருது. போலீஸ் கேஸ் ஆயிடுது. அந்த கேஸையும் நம்ம பசங்க தான் விசாரிக்கிறாங்க. குழந்தை காணாம போன அந்த இடத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற காட்டு பகுதியில் போய் சுத்தியும் முத்தியும் தேடி பாக்குறாங்க. அங்கேயும் அங்கங்க அந்த காலடி தடம் இருக்கும், குற்றவாளியுடைய காலடி தடம். நீ அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போறேன்னு அதை ஃபாலோ பண்ணி இந்த பக்கத்துல வந்தா ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல போய் முடியும். அந்த கிராமத்துல ஒருத்தர் இருக்கான், லெட்டர் பாக்ஸ் செக் பண்ணிட்டு இருப்பான். அவன் மூஞ்சியை பார்த்தா அவன் ஒரு ஓனாய் மனிதன். ஹீரோ பார்த்ததும் அப்போ இவன் தான் எல்லா பேரையும் கொலை பண்ணிருக்கணும் முடிவு பண்ணிடுற. உள்ள புகுந்து துப்பாக்கி முனையில அவரை பிடிச்சிட்டு எங்கடா அந்த குழந்தை, எங்கடா அந்த குழந்தைன்னு கேப்ப. அவனை பிடிச்சி வச்சுட்டு போலீஸ்காரங்களும் கூப்பிட்டு விட போலீஸ் முழுக்க சல்லட போட்டு அந்த வீட தேடும். எங்க தேடியும் காணாம போன குழந்தை அங்க இல்ல. தப்பான ஆளை பிடிச்சாப்ல தோணுது. அவன் மேல இதுவரைக்கும் எந்த கோர்ட்டோ கேஸோ கிடையாது. ஒரு சின்ன குற்றம் கூட அவன் மேல ஒரு FIR கூட ஃபைல் செய்யப்படல. அவனை பிடிக்கிற சிரமம் வேற வழி இல்ல, அவனை விட்டாகணும்னு சொல்லி விட்டுறாங்க. ராத்திரி ஆனா நம்மளால போய் அந்த புக்கை படிக்கிறதையே வழக்கமா வச்சுக்கிறான். அதுல ஓனாய் மனிதர்களை பத்தியும் போட்டிருக்கு. அவங்களோட மூக்கு படு ஷார்ப்,
எல்லாத்தையும் மோப்ப முடிச்சே கண்டுபிடிக்க முடியும். அவங்க உணர்ச்சப்படும் போது அவங்களோட கண்கள் அப்படியே சிவப்பு கலர்ல மாறும். மனிதர்களை பிச்சு போடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கும். சிவப்பு கலரை கண்டா அவங்களுக்கு ஆகாதுன்னு ஏகப்பட்ட மேட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் படிச்சுட்டு மறுபடியும் அவன் வீட்டுல ராத்திரி நோட்டை விட போவாங்க. அங்க நம்ம ஹீரோ அவர் பாத்துருவாரு, ஒரு கணம் ஓனாய் மனதான் மாறினாலும் யோ தேவையில்லாம ஏன் டிஸ்டர்ப் பண்ற, நான் உண்டு நான் வேலை உண்டுன்னு நான் வாட்டுக்கு என் புலப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு கிரிம்னு எங்களுக்கு தெரியும், அரக்கைங்களை வேட்டையாடக்கூடிய இனத்தை சேர்ந்தவன் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்களை மாதிரி எந்த வம்பு தும்புக்கும் போகாதவங்களை நீ டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு ஒரு அட்வைஸ் போடுறாரு. பேசுறதை வச்சு பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு இவன் மேல எந்த தப்பும் இல்லங்கிறது இப்ப தெரிய வருதுங்க. உங்களோட உதவி தேவை, உங்களால மோப்ப முடிக்க முடியும்ல, கொஞ்சம் உங்க மோப்பசத்தியை பயன்படுத்தி இதே ஏரியால சவுப்பு கலர் டிரெஸ் பிடிக்காத இன்னொருத்தவன் எங்கயோ தெரியறான், அவனை கண்டுபிடிச்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா நம்மால முடியாதுன்னு வாரு. இருந்தாலும் இவன் கால் லெவல குறையா கெஞ்சி கேட்க சரின்னு ஒத்துக்கிறார். கொஞ்சம் மிரட்டியும் கேப்பான், ஒத்துக்கிறாரு. அப்புறம் கார்லயே காட்டு பக்கத்துல அப்படியே மோப்ப முடிச்சு வண்டி ஓட்டிட்டே போவாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா குழந்தைய கடத்துறவன், காலையில ஜாகிங் போன அந்த பொண்ணை கொலை பண்ணவன் இதோ இவன் தான். போஸ்ட்மேனா வேலை பாக்குறான். போஸ்ட் லெட்டரை கொண்டு வராப்ல கடத்தி வரக்கூடிய பெண்ணுகளை பாதாளத்துல இப்படித்தான் அடைச்சு வைப்பான் தன்னோட வீட்டுக்கு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட்ல. இதுதான் உனக்கு இனிமே இந்த வீடு, உன் வீட்டை மறந்துடு, இந்த வீடை உன் வீட நினைச்சுக்க, இங்கதானே இருக்க போற, ஒழுங்கா படுத்துங்க, சத்தம் போடக்கூடாதுன்னு மிரட்டுறாரு. அப்புறம் அந்த பொண்ணு போட்டிருந்த சிவப்பு கலர் டிரெஸ் வாங்கி உள்ள அடிக்க வைக்கிறாருங்க. இது வரைக்கும் பல சிவப்பு கலர் போட்ட டிரெஸ் போட்டவங்க எல்லாம் கொண்டிருப்பான் போல டிரெஸ் எல்லாம் வரிசையா அடிக்க வச்சிருக்கிறான். இதுல அவனுக்கு ஒரு போதை கிடைக்கிறது போல தெரியுது. அந்த குழந்தையோ பயந்து போய் அலறிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் மோப்ப முடிச்சு ஒரு வழியா அந்த ஏரியா பக்கம் வந்தாச்சு. பிரிட்ஜ கடந்தா இந்த பக்கத்துல தண்ணி வீடா அந்த போஸ்ட் ஆபீசரோட வீடு இருக்கு. இருந்தாலும் அது பக்கம் போக வேண்டாம், சுத்தி போவோம், அப்பதான் அவன் கண்ணில் படாம போக முடியும் சொல்லி பிரிட்ஜுக்கு கீழே அந்த சின்ன ஓடையை கடந்து இந்த பக்கத்துல வந்து நோட்ட வர்றாங்க. ரொம்ப பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறமும் என்னால பக்கத்துல வர முடியாது, பக்கத்துல வந்தா நான் ஓனாய் மனிதனா மாதிரி ஏதாவது செய்யக்கூடாத தப்ப செஞ்சிருவேன், இனி நீ ஆச்சு அவனாச்சு ஆலவிடு சாமின்னு இந்த ஓனாய் மனுஷன் அங்கிருந்து ஓடிடுறான். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ தன்னோட பார்ட்னருக்கு போன் பண்ணி கூப்பிடுறாரு. என்ன ஏதுன்னு கேட்டா இங்க ஒரு கொலகாரம் இருக்கிறான், இவங்கிட்டதான் அந்த குழந்தை இருக்கணும்ங்கிறான். டேய் காலையில முன்ன பண்ண தெரியாத ஒத்தவன காமிச்ச, வீட ஃபுல்லா தேடணும் அவங்க கிடைக்கல, அதே மாதிரி இதுவும் தப்பா இருக்க போதுன்னு சொல்ல, இல்ல இல்ல காலடி தடத்தை தான் நான் ஃபாலோ பண்ணி வந்தேன், கன்ஃபார்மா இவன் தான் அடிச்சு சொல்றாப்ல. அதே மாதிரி அந்த ஓடையை கடந்து இவங்களும் ரகசியமா போறாங்க. ஜன்னல் வழியா பாக்குறாங்க, உள்ள அந்தாலு குழந்தைய வாயில கட்டி போட்டு பாதாளத்துல அடைச்சிட்டு மேல ஒரு மேட்டை விரிச்சு அதுக்கு மேல ஒரு டீ டேபிள போட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டா. உள்ள வந்த நம்ம ஆட்களோ இந்த மாதிரி குழந்தைய காணோம் தேடி வந்திருக்கிறோம், அந்த ஏரியா பக்கம் தானே நீ லெட்டர் போட வந்தன்றாப்ல லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனும் ரொம்ப நல்ல மாதிரி பேசுறான், என்ன வேணாலும் நீங்க தேடிக்கங்க, என்ன சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். சமையல் வேலையிலேயே மும்முரமா இருக்கிற, சுத்தி முத்தியும் தேடி பார்த்துட்டு பார்ட்னருக்கு அது மேல பெருசா நம்பிக்கை இல்ல. சரி வா கிளம்பலாம் அப்படின்றாப்ல கிளம்பி போக பாக்குறாரு. அந்நேரமா பார்த்து அவன் சமைக்கும் போது ஏதோ ஒரு பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோக்கு கண்டிப்பா அவன் தான் தப்பு பண்ணுவான்னு தெரியுது, ஏன்னா ஆளோட மூஞ்சி அப்படி. இருந்தாலும் பாட்டர்கிட்ட என்ன சொல்றது, இவங்களுக்கு தேவை சாட்சியமோ ஆதாரமோ தான், அது இல்லங்கிறதுனால வெறுங்கைய வீசிட்டு கிளம்பி போற சமயங்க. வீட்டை தாண்டி வெளியில போகும்போது தான் அதுவும் குறிப்பா பார்ட்னர் தான் அந்த மேட்டரை யோசிப்பார். ஒரு நிமிஷம் உள்ள அவன் சமைக்கும் போது அவன் முணுமுணுத்த அந்த பாட்டு காலையில ஜாகிங் போன அந்த பொண்ணோட ஹெட்போன்ல ஓடிக்கிட்டு இருந்த கடைசி பாட்டு அது. அந்த பாட்டை இவன் முணுமுணுத்துட்டு இருக்கானா, அப்ப இவன் கொலகாரன இருக்க வாய்ப்பு இருக்குன்னு மோபம் முடிச்சிடறாங்க. துப்பாக்கியோட மறுபடியும் உள்ள போறாங்க. இந்த தடவை தப்பிக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டு அவன் தெரிச்சு எஸ்கேப் ஆகி ஓட பாப்பாங்க. மூஞ்சி பாருங்க எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு. கடைசியில குண்டடி வாங்கி கீழே விழுந்ததா மிச்சம். சாகும் போது அவன் மூஞ்சி நார்மல் முடுக்கு போயிடுது. இவங்கெல்லாம் அரக்கங்க அந்த உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிட்டவன் ஒரே ஆளு நம்ம ஹீரோ மட்டும் தான். கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அரக்க முகம் தெரியாது. அந்த குழந்தை எங்க, அந்த குழந்தை எங்க அப்படினு கேட்டா அவன் கிரிம் அப்படினு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு செத்து போறான். குழந்தையை இவங்க வீட்டுக்குள்ள செல்லட போட்டு தேடுறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அப்பதான் ஒரு இடத்த யோர் பண்றான், காபி கீழே கொட்டி இருக்கும். கொட்டின காபி அப்படியே ஃபுல்லா படராம அப்படியே கீழே ஓட்ட வழியா கீழே விழுந்துருதான் அவன் பார்ப்பான். என்ன லிக்யூடு சுத்தி பரவாம அப்படியே அந்த இடத்துல கீழே போயிருக்கேன்னு கீழே இருந்த மேட்ட உருவுனா ரகசிய பாதை தெரியுது. கதவு வழியா உள்ள போய் பார்த்தா குழந்தைய வாயோட கட்டி போட்டு வைக்கிறது தெரியுதுங்க. ஓடியா வந்து குழந்தைய காப்பாத்தி கட்டி பிடிச்சுக்கிறான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வீட்டுக்கு கொண்ட கூட்டு போறேன், அங்கிள் கூட்டு போறேன்னு ஆறுதலா கட்டி பிடிக்க கதை எங்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போது இல்ல கதை முடியல. என்ன ஆண்டிக்கு பாதுகாப்பா, ஆண்டி பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்கிற சமயம் திடீர்னு ஒரு நசமா வந்து விஷ ஊசியை போட்டு ஆண்டியை கொல்ல பாக்கும். இவன் நடுவுல கையை விட்டு அந்த ஊசி குத்த இவன் வாங்கிடுவான். குத்திட்டு அந்த பொண்ணு அது வாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிடுதுங்க. நேரா போகுது, இன்னொருத்தவனுக்கு அப்டேட் பண்ண போகுது. யாரா இந்த பொண்ணு அனுப்பிச்சதுன்னு வீட்டோட சொந்தக்காரங்க இதனால பதறிக்கிட்டு ஜன்னல் வழியா மொத அந்த பொண்ணு குதிச்சிருது. பின்னாடியே காதலனும் குதிப்பான பார்த்தா அதுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்து யாரோ அவனை இழுத்து போட்டுறாங்க. அலறல் சத்தம் மட்டும் தான் கேக்குது. அடுத்து இந்த பொண்ணையும் ஏதோ துரத்த வர அந்த பொண்ணு தெரிச்சு ஓடிடுறான். அப்புறம் விஷ ஊசி குத்துறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஹாஸ்பிட்டல்லே தான் மயங்கி கிடந்தா உடனே முதலுதவி கொடுத்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. ஆக்சுவலா அது விஷம் இல்ல, சிலந்தியுடைய நஞ்சு கலந்து இருக்கு போல. உயிரையே கொல்லக்கூடிய அளவு நஞ்சு சிலந்துகிட்ட இருக்கு. ஆனா ஆப்பிரிக்கா
இந்தியால இருக்கக்கூடிய இந்த சிலந்தியோட நஞ்சு எப்படி உங்க கைக்கு வந்தது தெரியலங்கிறாப்ல டாக்டர்ஸே குழம்புறாங்க. அப்புறம் உயரதிகாரியும் வராரு. உன் ஆண்டிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ்கார நீங்க நிப்பாட்டுறேன்னு சொல்றாரு. அப்புறம் சிசிடிவி கேமரால வந்து அந்த நர்ஸ பாக்கணும்னு பாக்குறாங்க. மூஞ்சி தெரியல, ஒண்ணு பெருசா அவளை பிடிக்க முடியறதுக்கு எந்த ஒரு அதிகாரியும் இல்ல, ஆதாரமும் இல்ல. அப்புறம் அந்த பொண்ணு ஓடி போனா பாத்தீங்களா, திருடி அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு இந்த மாதிரி தன்னோட காதலனை அந்த வீட்டுல யாரோ பிடிச்சி இழுத்தாப்ல தெரிஞ்சு என்னையும் கொலை பண்றதுக்கு விரட்டாங்கன்னு சொல்ல அந்த கதை உண்மையா பொய்யானு செக் பண்றதுக்கு இங்க வராங்க. இங்க வந்து பார்த்தா வீட்டோட முதலாளி அம்மா முதலாளி ஆளு எல்லா பேரும் எங்க வீட்டுல யாரோ ரெண்டு பேர் வந்து எங்களை மாதிரியே எங்க ட்ரெஸ் போட்டுட்டு எங்க பெட்ரூம்லயே எல்லா சேட்டையும் செஞ்சிருக்கானுங்க, அவங்கள நீங்க தான் பிடிக்கணும்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதே சமயம் எங்கடா அந்த காதலனை காணமேனு பார்த்தா அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குகை இருக்கும், குகைக்குள்ள அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. திருடி கிட்ட விசாரிக்கிறாங்க, அந்த பொண்ணு அழுகிறத வச்சு அவ பக்கத்துல நியாயம் இருக்குங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறார். அதுக்குள்ள நம்ம ஹீரோட ஆண்டி கூப்பிடுவாங்க, நீ ஒரு கிரிம், உயிரோட இருக்கிற சில கிரிமினத்துல நீயும் ஒருத்தன், நீ உன்னோட பவரை பயன்படுத்தி அந்த மாதிரி அரக்கர்களை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறாப்ல அட்வைஸ் போடுறாங்க. நம்மள மாதிரி கிரிம்களை கொலை பண்றதுக்காகவே நாம அரக்கியங்களை வேட்டையாடுவோம், இந்த வேட்டைக்காரங்களுக்கே வேட்டையாடக்கூடிய இன்னொரு வேட்டைக்காரங்களும் இருக்கானுங்க, அவங்களைத்தான் ரீப்பர்னு சொல்லுவோம். கையில கோடாரியோட காலையில என்ன வெட்டினானே அவன் உன்னையும் வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு எச்சரிக்கை பண்றாங்க. பேசிட்டு இருக்கும் போதே மூச்சு முட்ட ஆரம்பிக்க ரெஸ்ட் எடுக்கட்டுன்றாங்க டாக்டர். அப்புறம் சரி வாங்க மறுபடியும் நாம அந்த திருடு போன வீட்டுக்கு போய் என்கொயரி பண்ணலாமே சொல்லிட்டு கிளம்பி போக பார்த்தா எதுக்கு திடீர்னு ஒரு மூணு பேரு ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. மூணு பேருமே அந்த வீட்டு பசங்க தான் போல தெரியுது. அந்த வீட்டோட முதலாளி அம்மாவுக்கு ஒரு பையன், பையனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருன்னு மூணு பேரு அங்க ஜாலியா வண்டி ஓட்டிட்டுறானுங்க. நேத்து ராத்திரி இவங்க ரெண்டு பேர்ல யாராவது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. யாருமே பார்த்தாப்புல சொல்லல, இவங்க தான் உங்க வீட்டுல திருடு வந்தவங்க, திருடியை நாங்க புடிச்சிட்டோம், திருடுனா காணோம், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு தான் அரக்கங்களோட முகத்தை பார்க்க முடியுமே. அதுல முதலாளி அம்மாவோட புள்ள மூஞ்சி ஒரு கணம் எப்படி அரக்கத்தனத்துக்கு மாறிட்டு போகுதுன்னு பாருங்க. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு இவங்க மேலதான் தப்பு இருக்கு. ஆனா அந்த அம்மா செக் பண்ணிட்டு இவங்க எல்லாம் யாருன்னு தெரியல, பார்த்ததும் இல்ல, என் புள்ள ராத்திரி ஃபுல்லா வீட்லயே இல்ல வெளியில இருந்தா அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க அங்க இருந்து கிளம்பியாச்சு. உயரதிகாரியோ குலசைய ஒருத்திய அனுப்புனாரு இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட இந்த தடவையாவது கரெக்டா கச்சிதமா வேலைய முடி, அந்த ஆண்டிய கொல்லுன்னு உத்தரவு போடுறாரு. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு ரவுடி பைய இவங்க கிட்ட பணத்தை பறிக்க வந்தா நான் இவனை பாத்துக்கிறேன்னு வந்து ஒரே கடியில அவனை கொண்டு போட்டுறது இந்த அம்மா. அப்புறம் அந்த வசதியான வீட்டுல திருடன் திருடி பூந்தாங்கல்ல, அந்த வீட்டுல ரொம்ப பழமையான நிறைய ஐட்டங்கள் இருக்கும், அதெல்லாம் என்ன ஏதுன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான். அதே சமயம் அந்த பக்கம் குகைக்குள்ள இருக்கிற அந்த காதலனை பாக்குறதுக்காக அந்த பிரெஞ்சு மூணு பேர் வரானுங்க. இவங்க இனத்துல ஒரு பழைய பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு, அதாவது இவங்கள யாராவது 18 வயசை ரீச் பண்ணும் போது அன்னைக்கு டேட்டுக்கு பலி கொடுப்பாங்களாம். அதுவும் எப்படி, காட்டுக்குள்ள அவங்கள ஓட விட்டு வேட்டையாடி பலி கொடுப்பாங்களாம். அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றதுக்காகத்தான் இப்போ ஒருத்தனை பிடிச்சி வச்சிருக்காங்க போல தெரியுது. இவன் அது சம்பந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆண்டியுடைய ட்ரக்ல புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிற சமயம் திடீர்னு ஆண்டி அங்க வந்துடுறாங்க. எப்போ ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அங்கிருந்து ஒரு ஆயுதத்தை எடுத்து நங்கு நம்ம ஹீரோட கையில ஒரு குத்து குத்துவாங்க. ஆணையம் அலறிக்கிட்டு எந்திரிப்பான், பார்த்தா இது எல்லாம் கனவு. கனவுல அவங்க குத்துன ஒரு கத்தி இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இதே மாதிரி கத்தியத்தான் அந்த பணக்கார வீட்டுல அவன் பாத்திருப்பான். உடனே அதை எடுத்து கொண்டு போய் நம்ம ஓனாய நண்பர் இருக்கிறாருல அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இதை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு விசாரிக்கிறார். அவன் தான் இந்த கதையெல்லாம் சொல்லுவான். அவங்க ஒரு பர்டிகுலர் இனத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பழைய பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றதுன்னா ரொம்ப விருப்பம், 18 வயசு ரீச் ஆகும் போது வேட்டையாடி பலி கொடுப்பாங்கன்னு அந்த கதை எல்லாத்தையும் அவர் தான் சொல்லுவாப்ல. அது மட்டும் இல்லாம அந்த முதலமைச்சரோட பையன் அவன் போனோட டவரை வச்சு ராத்திரி அவன் எங்க இருந்தான் செக் பண்ணி பார்த்ததுல வீட்டுலதான் இருந்திருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் உயரதிகாரி வேற நம்ம ஹீரோ கிட்ட உன் ஆண்டிக்கு மேல மறுபடியும் தாக்குதல் நடத்த யாரும் வரல, சோ த்ரெட் இல்லையா நினைக்கிறேன், தேவையில்லாம ஒரு ஆள் அங்கேயே போட்டுட்டு இருக்க முடியாது, நான் செக்யூரிட்டியா வாபஸ் வாங்கிக்கிறேன், ஒன்னாக அதை பயப்படாதுன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறாரு உயரதிகாரி. இப்போ தான் ஆண்டியை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுன்றதுனால வேற வழி இல்லாம நம்ம ஓனாய நண்பனுக்கே போனை போட்டு அவனை வர சொல்லி நீ தான் உதவிக்கு கொஞ்ச நேரம் இங்க பாதுகாப்பா இருக்கணும், நான் ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியில போறேன், நான் வர்ற வரைக்கும் இங்க பாதுகாப்பா இருந்தா போதும்னு ஒரு அட்வைஸ் போடுறாப்ல, தயவு செய்து பண்ணுன்னு கெஞ்சி குத்தாடி கேட்க அவரும் வேண்டாம் வெறுப்பா சரின்னு ஒத்துக்கிறார். அதுக்குள்ள அந்த திருடி பண்ணும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரு துப்பாக்கியை திருடிட்டு தான் காதலனை தேடி அந்த பணக்கார வீட்டுக்கே வந்து நிக்கிறார். துப்பாக்கி முனையில முதலாளி அம்மாவை யார் எங்கன்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது பையன் எங்க இருந்து திருதுப்புன்னு ஓடியாந்து ஓங்கி ஒரு அடி அங்கிட்டு போய் விழுவா. துப்பாக்கியை பிடிக்கிறாங்க. அம்மாகாரி வந்து தலையில நங்குன்னு ஒரு எத்து, வேட்டைக்கு ஒரு ஆளு போதும்னு நினைச்சோம், ஒண்ணுக்கு ரெண்டு பேரா மாட்டிருக்கிறாங்கன்னு அவதான் குஷிப்படுத்துறா தன்னோட பையனை. இவ பேச்ச கேட்டுதான் பாரம்பரியம் பாரம்பரியம்னு சொல்லி பழைய வழக்கத்தை ஏதோ ஃபாலோ பண்றாப்ல தெரியுதுங்க. அதுக்குள்ள போலீஸ்காரங்க வரானுங்க, மேட்டர் சொல்லி விசாரிக்கிறாங்க இங்க வந்தாலான்னு. இன்னும் வந்தாப்ல தெரியல, ஏன்னா அவ வந்த காரையும் முறைய வச்சானுங்க, அந்த பொண்ணையும் தூக்கி கொண்டு போய் ஒளிய வச்சானுங்க. இன்னும் வரல, ஒரு கால் ரோட்லயே வந்தா நான் லாக் பண்றேன் சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போயிடுவான். ஹீரோ மட்டும் இந்த பக்கத்துல இருப்பாரு. நடக்கிறதெல்லாம் வச்சு வீட்டோட ஓனர் இருப்பார்ல, அவர் இதில் தேவையில்லாத வேலை, என் பிள்ளைகளை நீங்க சந்தேகப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அது மட்டும் இல்லாம நீ ஒரு கிரிமுங்கிறது எனக்கு தெரியுது, நாங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க, அதனாலயே எங்க மேல சந்தேகப்படுறது தப்புன்னு பேசிட்டு இருக்கும் போது இல்ல ரெண்டு பேரையும் இங்கதான் நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க, உங்க பிள்ளைக்கு 18 வயசு ஆயிடுச்சா, ஆக போது
அப்படின்னு விசாரிக்கும் போது இப்ப ஓனருக்கே லைட்டா சந்தேகம் வருது. தான் பொண்டாட்டிய திட்டுறாரு. பிள்ளைகளை இந்த மாதிரி பழைய பாரம்பரியத்தை சொல்லி வளர்க்காதன்னு சொன்னா கேக்குறியா அப்படிங்கிற என் பசங்க ஒரு கால் அவங்களை பிடிச்சு வைக்கிறதா இருந்தா பக்கத்துல ஒரு குகை இருக்கு, அங்கதான் பிடிச்சு வைக்க வாய்ப்பு இருக்கு. நான் உங்களை கூட்டு போறேன். ஆனா எக்காரணத்தை கொண்டு என் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க சேஃபா அவங்களை பிடிக்கணும். துப்பாக்கி வச்சு அவங்களை சுடக்கூடாதுன்ற உத்தரவின் பேர்ல ஒரு ரிக்வஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓனரை நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறார். அந்த பக்கம் போன பார்ட்னரோ ஒளிய வைக்கப்பட்டிருந்த அந்த பொண்ணை ஓட்டிட்டு வந்த வண்டியை கண்டுபிடிச்சிடறாரு. வண்டி இங்கதான் இருக்கு, அப்ப அந்த பொண்ணு இங்கதான் எங்கயா இருக்கணும்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்லிடுறாரு. கோயக்குள்ள அந்த ரெண்டு பேருமே கிடக்குறாங்க. சுத்தி இவங்க மூணு பேரும் சடங்கு செய்வதற்கான சம்பிரதாயத்தை செய்ய ஆரம்பிக்கிறானுங்க. அதே சமயம் ஆண்டியை போட்டு தள்ளுறதுக்காக ஒருத்தங்க வந்துட்டு இவங்களை பார்த்ததும் ஜெர்க்காகி போயிடுறான். மனிதர்களை ஏவி விட்டு இருக்கிறாரு அந்த உயரதிகாரி ஆண்டியை போடுறதுக்காக. அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே போன நம்ம ஓனாய் நண்பரோ கொலை பண்ண வந்த ரெண்டு பேரையும் சும்மா அடி அடி நடிச்சு பொழக்கிறாரு. உணர்ச்சி வசத்துல ஒத்தவன் கையை தனியா பிச்சு எடுத்துருவாரு. அந்த பக்கம் கோயக்கு போயிடுறாங்க. கோயக்குள்ள போய் பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் காணும். ஐயோ நம்ம லேட்டா வந்துட்டோம் போல, ஆல்ரெடி அவங்க அந்த பாரம்பரிய வேட்டை முறையை ஆரம்பிச்சுட்டானுங்கன்னு வருத்தப்பட்டு அப்பா சொல்லுவாரு. அதே சமயம் பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் ஓட விட்டு பின்னாடி அவங்க மூணு பேர் வெட்டிட்டு வருவானுங்க. ஒவ்வொருத்த மூஞ்சியும் எவ்வளவு விகாரமா இருக்குன்னு பாருங்க. நல்ல வேலை நம்ம ஹீரோ அதுக்குள்ள அங்க வந்து அவங்களை காப்பாத்திடுறாரு. துப்பாக்கி முனையில மீறி மூணு பேரையும் அப்படின்னு பாட்டாரு. அப்பா கூட பையனை பார்த்து எதுவும் செய்ய வேண்டாம் அமைதியா இருக்குன்னு பேசிட்டு இருக்கும் போது அம்மா சும்மா இருப்பாளா, அவ ஒரிஜினல் அந்த கொடூர ரூபத்துக்கு மாறி ஒரு கரடி மாறி ஃபுல் ஃபார்ம்ல அப்படியே வெறிகொண்டு ஓடியாருவா. ஆனா இந்த நம்ம பசங்க என்ன பண்ணிருப்பானுங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் பலியிடுறதுக்கு அவங்க ரெண்டு பேரையும் ஓட விட்டாங்க இல்ல, அந்த இடத்துல ரகசியமா ஒரு பள்ளம் தோண்டி வச்சிருப்பாங்க. அந்த பள்ளத்துக்குள்ள அவங்க விழுந்து சாகணுங்கிறது இவங்களோட பிளான். ஆனா அம்மா தவறுதலா அந்த பள்ளத்துல விழுந்து ரொம்ப கொடூரமான முறையில உடம்பெல்லாம் கத்தி குத்து வாங்கி அங்கங்க ஊசியா வேற சொறி வச்சிருப்பாங்க. அதுல குத்து வாங்கி எப்படி கிடக்குறான்னு பாருங்க. குத்து வாங்கின அடுத்த கணம் நார்மல் மோடுக்கு போயிடுவா. அப்புறம் என்ன, போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. நார்மல் மோட்ல இருந்ததுனால தவறி விழுந்ததா சொல்லி அந்த பொண்ணை தூக்கிட்டு போறானுங்க. வேட்டையாட நினைச்சவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படக்கு கொடுத்த வாக்க நம்ம ஹீரோ காப்பாத்திடுறாரு. இவங்களை யாரையும் சுடல, திருடன் திடீர் ரெண்டு பேரையும் காப்பாத்தியாச்சு. பட் அவங்க முன்ன பண்ண தெரியாத ஒரு ஆள் வீட்டுக்குள்ள போய் திருடு நினைச்சதுனால அந்த குற்றத்தின் பேர்ல அவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதே சமயம் போன் கால் வருது அவனுக்கு. யாருகிட்ட இருந்து, நம்ம ஓனாய் நண்பர்கிட்ட இருந்தா வருது. இதுக்கப்புறமே என்னால அங்க நிக்க முடியாது, உணர்ச்சிப்பட்டு ஒத்தவனோட கையை பிச்சு விட்டேன், இனி நீ வந்து பாத்துக்கோ என்னால முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே நம்மளும் விறுவிறுடன் அங்கிருந்து கிளம்பி வர்றாரு. ஆனா அதுக்குள்ள ஃபாதரியார் மாதிரி வேஷம் பட்ட ஒருத்தன் உள்ள புகுந்து நம்ம ஆண்டியவே கொலை பண்ண பாப்பான். அந்த நிலைமையில கூட ஆண்டி கொஞ்சம் கூட ஈடுபடுக்க முடியாம போராடி அவங்க தீய பிடிங்க அவன் வயத்திலேயே குத்தி அவனை கொலை பண்ணிடுறாங்க. இருந்தாலும் இந்த போராட்டத்துல மூச்சு திணறி கொஞ்ச நேரத்துல அங்க வந்த நம்ம ஹீரோவோட மடியிலேயே விழுந்து மூச்சு திணறல இறந்தே போயிடுறாங்க. ஓன்னு அழுவான். அப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதை எல்லாம் செஞ்சாச்சு. இருந்தும் தான் ஆண்டியை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். எப்படி கதை நல்லா இருந்தது இல்ல? இதே மாதிரியான வினோதமான ஆட்களோட கதைகளோட வித்தியாசமான அரக்கர்களோட அடிக்கடி உங்களை சந்திப்பேன். அதுவரை காத்துருங்க.